எல்லாரும் என்னை திட்டுறாங்களா எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அழுகுத எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி அழுவுதே ஏன்னா என்னை வந்து கூட பிறந்த சகோதர சகோதர சகோதரன் நினைக்கிறாங்க அதனால் அழுகுறாங்க ஆ நான் படம் பார்த்துட்டு உண்மையை சொல்கிறேன் அப்போ பொய் சொல்லணுமா ஆ மற்ற ஆளுங்க மாதிரி பொய் சொல்லி ஆ நான் யூடியூப் சேனல் எதுவும் வச்சு அதுக்கு சம்பாதிக்கணும் நான் எதுவும் பண்ணிக்கிட்டுருக்கேனே சொல்லுங்கள் இது வந்து என்னோடய மன குமுறது ஆ படத்தை நீங்களே வந்து பாருங்கள் உண்மையிலேயே இந்த படம் வந்து நம்ம கொரியன் படம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைல்ல இருக்கு படத்தை வந்து பாருங்க இது வரைக்கும் நீங்க பார்க்காத சந்தானத்தை இந்த படத்துல பார்க்கலாம் என் நண்பன் சந்தானம் இந்த படத்துக்கா எவ்வளவு மெனக்கட்டு இருக்காரு எனக்கு தெரியும் நீங்க படத்தை வந்து பாருங்க சரிங்களா எல்லாமே டேலாக் தாயா அவரு பேசல இருக்கவங்க தான் பேசுறாங்க இதுதான் சந்தானத்தோட புதுமை இது வரைக்கும் அடுத்தவங்க பேசாமல் சந்தானம் மட்டும்தான் பேசிட்டு இருப்பார் இந்த படத்தில் அப்பா அம்மாவனை எல்லாரையும் பேச விட்டு சந்தான வேடிக்கை பார்க்குறாரு அதுதான் புதுமை புரியுங்களா எமோஷ்னலாக சீன்லாம் அப்படி இருக்குது காமெடியெலாம் நல்லா அழகாக இருக்குது படத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறத விட படத்தை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் முக்கியமாக இந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து படத்தை பாருங்கள் சரியா படம் பார்க்காம இந்த சின்ன சின்ன சீன்லாம் வந்து இதில் வந்துருது ஃபோனில் அதிலே பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்காம முதல்ல நடித்தவங்களே படத்தை பாருங்கள் உங்கள் நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து படம் பாருங்கள் இந்த படத்தில் நடித்தவங்களாம் பெரிய அவ்வளோ பெரிய பிஸியாக இருக்கிற ஆளுலாம் இல்லை நான் வந்து படத்துக்காக சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே என்ன அதில் எதுவும் இல்லை நீங்கள் வந்து குழந்தைய பெற்று போட்டு போயிடுவீங்க ஆ குழந்தைய பெற்று போட்டு போயிடுவீங்க நான் வந்து தூக்கி அதுக்கு பவுடர் அடித்து பால் கொடுத்து தலை சீவி நான் சீராட்டி பாராட்டி வச்சிட்டு ஆ இல்லையா ஆனா என்ன எல்லாரும் திட்டுறீங்க எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு இப்போ இந்த படத்துல இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க ஒருத்தன் வரல தேட்டர் இருக்கு ஒருத்தன் வரல தேட்டர் இருக்கு நடுசிங்கல்ல ஆடியன்ஸ் படம் பார்க்க வருவாங்கன்னு தெரியும் நீங்க படம் பார்க்க வந்த ஆச்சும் ஆடியன்ஸுக்கு இங்க வரவங்க அப்ப இந்த நடிகர் வந்திருக்காங்க அந்த டைரக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குமா இல்லையா முதல்ல படத்துல நடிச்சவங்கள படம் பார்க்க வருங்க இந்த படத்துல நடிச்சவங்கள பிஸியான புரியுதா யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வேலையாக இருக்கலாம் இன்னும் வா வேலை இல்லாமல் இருக்கிறீங்க ஆ என் நண்பன் ரனிதா குழு குழு படம் இருக்குது என்னுடைய கருத்து அது நீங்கள் படத்தை வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி நான் படம் பார்க்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா என்னோட பேர் கூல் சுரேஷ் அப்படின்றது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆ என் நண்பன் சந்தானா அவர்களுடைய நண்பர்கள் எல்லாமே என்னை வந்து குழு குழுன்னு தான் கூப்பிடுவாங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜ் நாராயணன் அவர்கள் அவரும் வந்து என்னை வந்து குழு குழுன்னு தான் கூப்பிடுவாரு இன்னைக்கு நான் அவர் மேலே வந்து ஒரு மான நஷ்டஈடு வழக்கு தொடரக்கா வந்திருக்கேன் என்ன கேட்காமலே இந்த படத்துக்கு குழு குழுன்னு ஒரு படத்தோட இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காரு அப்போ என் கூட பழகிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே இந்த படத்தின் தயாரிப்பாளர் மிஸ்டர் ராஜ் நாராயணன் நீங்கள் செய்தது சரியா உங்கள் நண்பன் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணலாமா சொல்லுங்கள் இப்போ படம் இல்லை அப்படின்னா கூட சரி ஏதோ படம் தான் நல்லா இல்லையாப்பா அப்படின்னு நான் ஆறுதலோட போயிடுவேன் எனக்கு படம் பிடிச்சிருக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படத்துல என்னோட பேரை நீங்க பயன்படுத்திருக்கீங்க ஆனா எனக்கு அவங்ககிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கவே இல்லை அதுக்காக நான் வந்து இப்ப கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர் வாங்க போறேன் சரியா மான நஷ்டஈடு வழக்கு தொடர போறேன் ஐ இல் சீ இன் த கோர்ட் ஓகே

நான் அப்படி தான் போடுவேன் நான் அப்படி தான் போடுவேன் முடிஞ்ச நீங்க என் மேல கேச போடுங்க அந்த மிஸ்டர் நாராயணன் இருக்கார்ல அவரே என் மேல கேஸ் போட சொல்லுங்க நான் எவ்வளவு வேணா கேட்பேன் நீங்க எவ்வளவு தரதா இருக்கிறீங்க கொடுங்க நான் எவ்வளோ கேட்க போறேன் தெரியுமா எவ்வளோ வேணாலும் கேப்பேன் அது நீங்க கேட்கக்கூடாது நான் எவ்வளவு கேப்போம் தெரியுமா நான் எவ்வளவு வேணாலும் என்ன அட்வ என்னோட அட்வொகேட்டு கும்மரவல் சொல்லுவாரு சரியா வாங்குவேன்பா முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரூபாய் வாங்கினாருல நான் வாங்குவேன் இதுல என்ன தப்பு இருக்கியா ஒரு பாண்டது பணம் இல்லையா சரியா படத்தை பாருங்க படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்னு நன்றி மறுபடியும் நீங்க இத பாக்காதீங்க ஓகே தூக்கி விட்டு வேணவேணா இந்த தூக்கி காட்ற வேளைலாம் எனக்கு வேணமா புரியுதா அப்புறம் நான் வந்து நீங்க என்ன கமெண்ட்ல திட்டுவீங்க இது தேவையா என்ன ஆத்தாப்பா எனக்கு சோறு போட்டு உங்கள நான் திட்டு நான் எதையுமே தூக்கி காட்ட மாட்டேன் புரியுதா நான் நல்ல பையன் நல்ல பையன் ஆமா கெட்ட நான் நல்ல பையன் புரியுயா என்னோட வளர்ச்சி புரியுதா நான் அவர்களின் வளர்ச்சி எஸ்டிஆர்வர்களின் உடன் பிறப்பு இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு